பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கிராமப்புற மேம்பாடு மற்றும் ஏழைகள் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு உறுதி பூண்டிருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர், விவசாய சங்கத்தினருடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதிலும் வேளாண் சட்டங்கள் குறித்து பேச்சு நடத்த அந்த சங்கத்தினர் முன்வரவில்லை என்று கூறினார். மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் விளைபொருட்களை அவர்கள் சார்ந்துள்ள பகுதிகளுக்கு வெளியே கொண்டு சென்று விற்பனை செய்யவும் வழிவகுக்கிறது என்று அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக்கும் இலக்கை எட்டுவதற்கு வேளாண் சட்டங்கள் வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிசான் யோஜனாவின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 115,000 கோடி ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வேளாண் சட்டங்கள் குறித்து மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அமைச்சரின் இந்த பதில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.